அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, டெய்லி நியூஸ் பேப்பர் ரீடிங் போர்ட்டல் நல்லாயிருக்கும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதுபடி தினமணி பேப்பர்லேருந்து நமக்கு நிறையா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நியூஸில் வந்து அடிக்கடி வரும். ஸோ அந்த அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸும் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வரும் தினமணி பேப்பரில் இருந்து. ஸோ அதனால் நம்ம தினமணி பேப்பரை வந்து டெய்லி வந்து பார்க்கலாம், இல்லை இன்றைக்கி வந்து இன்னிலேருந்து ஆரம்பிப்போம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன நியூஸ் இருக்கோ அது ரிலேட்டடாக என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம சிம்பிளாக பார்த்துடலாம். இதில் வந்து பார்க்குறப்ப இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அஸ்ஸாம் முதல்வராக ஹிமாந்த் விஸ்வ சர்மா அப்படிங்கிறவர் வந்து பதவியேற்கிறாரு. இப்போ எலெக்ஷன் கமிஷன் பார்த்திங்கன்னா 5 மாநிலத்துக்கு வந்து தேர்தலை வந்து முடிச்சுட்டாங்க. முடித்து அதுக்கான கவுண்டிங்கும் ஓட்டு எண்ணிக்கையும் முடித்து முதல்வர்கள் எல்லாமே பதவியேற்றுட்டு இருக்காங்க. அதுபடி அஸ்ஸாமுடைய மாநிலத்தின் புதிய முதல்வராக ஹிமாந்த் விஸ்வ சர்மா அப்படிங்கிறவர் வந்து திங்கட்கிழமை இன்றைக்கி தான் பதவியேற்கிறாரு. அவர் வந்து ஆளுநரை ஞாயிற்றுக்கிழமை சந்தித்து தனது ஆதரவு தெரிவிக்கும் எம்எல்ஏக்கள் பட்டியலை வழங்கியெடுத்து ஹிமாந்த் விஸ்வ சர்மா ஆட்சி அமைக்க மறு ஆளுநர் ஜெகதீஷ் முகி, சரியா, அங்கே இப்போ ஆளுநர் யாருன்னா ஜெகதீஷ் முகி, யார் அங்கே சிஎம்மாக போகிறாங்கன்னா ஹிமாந்த் விஸ்வ சர்மா அப்படிங்கிறவர் தான் சிஎம்மாக போகிறாரு. ஸோ நம்ம அஸ்ஸாமில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பாஜக தலைமையில் தான் ஆட்சி அமைச்சிட்டு இருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா யார் அப்போ முதல்வராக இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்வநந்தா சோனா அப்படிங்கிறவர் வந்து முதல்வராக இருந்தார். இப்போயும் அதே பாஜக கூட்டணி தான் வந்து வெற்றி பெற்றிருக்கு. இப்போ வந்து முதல்வராக பதவி வைக்கிறது ஹிமாந்த் விஸ்வ சர்மா. ஸோ அஸ்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா 126 எம்எல்ஏ சீட்டு வந்து அங்கே இருக்குது. அதில் வந்து பாஜக தலைமையிலான கூட்டணி வந்து 75 இடங்களுக்கு மேலே வெற்றி பெற்று ஆட்சியை வந்து பிடிச்சிருக்காங்க. பாஜக மட்டும் 60 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இது போக நமக்கு இப்போ வேறு எந்தெந்த மாநிலத்தில் இருந்துச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. தமிழ்நாட்டுடைய சிஎம் வந்து மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பதவியேற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளத்தில் வந்து முடிஞ்சிருக்கு. அங்கே வந்து மாண்புமிகு மம்தா பானர்ஜி வந்து முதல்வராக வந்து பதவியேற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேரளாவில் வந்து முடிஞ்சிருக்கு எலெக்ஷன். அங்கே வந்து மாண்புமிகு பிரணயா விஜயன் வந்து பதவியேற்றிருக்காரு முதல்வராக. அதுக்கப்புறம் புதுச்சேரி யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் வந்து எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. அங்கே மாண்புமிகு என் ரங்கசாமி அவர்கள் வந்து முதல்வராக வந்து பதவியேற்றிருக்காங்க. இந்த 5 மாநிலத்துக்கான எலெக்ஷனை வந்து முடிச்சிருக்காங்க. தமிழக அரசு தலைமை வழக்கறிஞராக ஆர் சண்முக சுந்தரம் வந்து நியமனம். இது வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின். அதிமுக ஆட்சி காலத்தில் தலைமை வழக்கறிஞராக பதவி வகித்த மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயண் அப்படிங்கிறவர் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதை அடுத்து ராஜினாமா செய்தார். இந்த தலைமை வழக்கறிஞர்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்துக்கு இருக்கிற இந்த தலைமை வழக்கறிஞருடைய உங்களுக்கு வந்து எந்த எவ்வளோ பதவிக்காலம் எவ்வளோ நாள் இருக்கணும் அப்படிங்கிறது அரசியல் அமைப்பில் வந்து வரையறுக்கல. நடைமுறையில் எப்படி இருக்குன்னா இப்போ ஒரு தலைமை வழக்கறிஞர் இருக்காங்கன்னா ஆட்சி மாற்றம் வர்றப்ப அந்த தலைமை வழக்கறிஞர் வந்து பதவி விலகிடுவார். ஸோ இவங்களை யார் வந்து நியமிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான் வந்து இவங்களுக்கான நியமனத்தை வந்து வழங்குவாங்க. ஸோ அதுபடி ஆர் சண்முக சுந்தரம் வந்து நியமிச்சிருக்காங்க. இது சம்மந்தம் வேறு என்ன நம்ம ஏத்திரி பாலிட்டி புக்லேயே கொடுத்துருப்போம், மாநில தலைமை வழக்கறிஞரை பற்றி கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கான விதி வந்து என்னென்னா 165 கீழ் பகுதி 6 வந்து சொல்லியிருக்காங்க. இவர் தான் வந்து மாநிலத்தின் மிக உயர்ந்த சட்ட அதிகாரி. அந்த மாநில சம்மந்தமான சட்ட ரீதியான எல்லாத்துக்கும் இவர் தான் தலைமை. இவர் வந்து நியமனம் பண்ணுறது ஆளுநர் நியமனம் பண்ணுறாரு. உயர்நீதிமன்ற நீதிபதி ஆகுவதற்கான தகுதி இவருக்கான தகுதி என்ன இருக்குன்னா உயர்நீதிமன்ற நீதிபதி நியமிக்கிறது என்ன தகுதி இருக்கணுமோ அதே தகுதி இவருக்கு இருக்கணும். அரசியலமைப்பின் பதவிக்காலம் குறித்து சொல்லப்படவில்லை. இவருக்கு வந்து கான்ஸ்டியூஷனில் இவருடைய டென்யூரை பற்றி பேசவே இல்லை. தகுதி நீக்கம் பற்றியும் அரசியலமைப்பில் குறிப்பிடலை. ஆனால் ஆளுநரின் விருப்பம் உள்ளவரை பதவியில் தொடரலாம். அதான் சட்டமன்றம் கலையும் போது அவர் வந்து பதவி வந்து திறந்துடுவார். இவருக்கான ஊதியம் வந்து ஆளுநர் தான் முடிவு பண்ணுறாரு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இவருடைய கடமை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆளுநரால் கோரப்படும் சட்ட சிக்கல் குறித்து அரசுக்கு ஆலோசனை வழங்குறது, சட்டம் சம்பந்தமான அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை வந்து செய்கிறது, அடுத்து ஆளுநரால் அரசியலமைப்பால் விதிப்படி அவருக்கு என்னென்ன சட்ட சம்பந்தமான இது கொடுத்துருக்காங்க அதை பண்ணுறாரு. இவருக்கு என்னென்ன உரிமைகள்லாம் இருக்குன்னா மாநிலத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் அவர் பார்வையாளராக பங்கேற்க முடியும். எல்லா கோர்ட்டுக்கும் அவர் எப்போனாலும் போகலாம், என்ன அங்கே போய் பார்வையாளராக பங்கேற்றுக்கலாம். மாநில சட்டமன்றம் மற்றும் சட்டமேலையில் பேசுவதற்கும் பங்கேற்பதற்கும் உரிமை உள்ளது. இப்போ மாநில சட்டமன்றம் சட்டமேலவை சட்டமேலவை இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் கலந்துக்கிறதுக்கான உரிமை வந்து அந்த மெம்பர்களுக்கு மட்டும்தான் உண்டு, எம்எல்ஏஸ்க்கு மட்டும்தான் உண்டு. அது போக இவரும் போய் கலந்துக்கலாம், அங்கே போய் பேசலாம், பங்கேற்கலாம், எல்லா உரிமையும் இவருக்கும் உண்டு. ஆனால் ஓட்டு போடுறதுக்கு உரிமை மட்டும் கிடையாது. இப்போ சட்டமன்றத்தில் ஏதாவது ஒரு மசோதா நிறைவேற்றுறாங்கன்னா அதுக்கு வந்து இவர் வந்து ஓட்டு போட முடியாது. மாநில சட்டமன்ற உறுப்பினராக்கூடிய சலுகைகள் மற்றும் சட்ட விளக்கங்களுக்கு
விலக்களிப்புகளையும் கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு என்ன சலுகைகள் கிடைக்கோ அது இவருக்கு கிடைக்கும். அவங்க சட்டத்திலேருந்து என்ன விளக்க அவங்க சட்டத்திலேருந்து என்னென்ன பாதுகாப்பெலாம் இருக்கோ அது இவருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருடைய வரம்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இவர் வந்து அறிவுரை வழங்கக்கூடாது, மாநில அரசின் அனுமதி இல்லாமல் குற்றங்களில் தொடர்புடைய ஒருவருக்கு சார்பாக வாதாடக்கூடாது, இவர் ப்ரைவேட்டாக போய் யாருக்கும் போய் வாதாடக்கூடாது கவர்மெண்டோடைய பெர்மிஷன் இல்லாமல். அடுத்து எந்த ஒரு நீதி நிறுவனத்திடம் வந்து இயக்குனர் ஆவதற்கான அழைப்பு ஏற்கக்கூடாது, ப்ரைவேட்டாக எந்த நிறுவனத்துக்கும் போய் ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவர் சம்பந்தமாக மூணு விதிகள் இருக்குது. 165 வந்து மாநில தலைமை வழக்கறிஞர், 177 சட்டமன்றங்களில் அதன் குழுக்களிலும் தலைமை வழக்கறிஞருக்கான உரிய உரிமைகள், 194 மாநில தலைமை வழக்கறிஞரின் அதிகாரம் சிறப்புரிமைகள் மற்றும் பாதுகாப்பு. இது வந்து இது இதுலேருந்து ஏதாவது கொஸ்டின் நமக்கு வந்து கேட்கலாம். தேவை அவசர சிகிச்சை அப்படின்னு சொல்லி ஒரு எடிட்டோரியல் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிரிட்டனுக்கு G7 நாடுகளின் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அரசு முறை பயணமாக யார் போயிருக்காங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து போயிருக்காரு. அங்கே போய் இவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, கடந்த 75 ஆண்டுகளாக இந்தியாவில் வந்து மருத்துவ கட்டமைப்பு போதுமான அளவீடு முதலீடு செய்யலை, அதனால் நாங்கள் ஒத்துக்கிறோம், அதனால் இப்போ நாங்கள் வந்து கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறத விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மருத்துவமும் சுகாதாரமும் எதில் தான் இருக்குன்னா மாநில பட்டியலில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் மூணு விஷயம் இருக்குது. மத்திய பட்டியலில் மத்திய அரசு வந்து சட்டம் ஏற்றலாம், மாநில பட்டியலில் மாநில அரசு சட்டம் ஏற்றலாம், பொது பட்டியலில் ரெண்டு பேரும் சேர்ந்து சட்டம் ஏற்றலாம். ஆனால் அதில் வந்து அல்டிமேட்டாக மாநில மத்திய அரசு சொல்கிறது தான் வந்து ஃபைனல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபடி மாநில பட்டியலில் தான் அந்த மருத்துவமும் சுகாதாரமும் இடம்பெற்றிருக்கு. சில மாநில அரசுகள் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்தாமல் விட்டதன் விளைவாக தான் அந்த இப்போ இருக்கிற அந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்து எதிர்கொள்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே அந்த மத்திய பட்டியலில் இருந்தால் நாங்கள் வந்து அதில் வந்து ப்ராப்பராக சட்டம் ஏற்றிருப்போம், ஏதாவது பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க இது மறைமுகமாக. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி 2017 தேசிய சுகாதார கொள்கை அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அதில் 2025 மருத்துவத்துக்கான நிதி ஒதுக்கீடை வந்து GDP 2.5% அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி 2017 நாங்கள் பேசினோம். ஆனால் அதுக்குள்ளே இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்லாம் வந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்து அவர் சொல்ல வர்றாரு. வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த 20 இந்திய சுகாதார தேவைகளுக்கான அரசு நிதி ஒதுக்கீடு GDP 1.5% தான் பண்ணிகிட்ருக்காங்க, அதுதான் 2.5% உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது போக பிரேசிலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க GDP 4% வந்து சுகாதாரத்துக்கு முதலீடு பண்ணுறாங்க, சீனா வந்து 2.9%, ஈரான் வந்து 4.4%, அமெரிக்கா வந்து 8.6% வந்து சுகாதாரத்துக்குன்னே முதலீடு பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ என்ன சொல்ல வரோம்னா, அடுத்து இந்த மாதிரி இருக்கிறனால மருத்துவத்தோடைய தேவைகள் வந்து இப்போ அதிகரிச்சிருக்கு, ஆனால் அதுக்கான முன்னேற ஏற்பாடுகள் எங்கள்கிட்ட கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறத அவர் வந்து இவர் சொல்ல வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் மருத்துவ கல்லூரிகள், மருத்துவமனைகள் நிறையா வந்து ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி விஷயத்தையும் இந்த இடத்துல வந்து அவர் பேசியிருக்காரு. பிரிஸ்டன் பல்கலைக்கழகம் வந்து 2020 வந்து ஒரு கணக்கெடுப்பை வந்து எடுத்து ஒரு புள்ளி விவரத்தை வந்து வெளியிடுறாங்க. அதில் வந்து இந்திய மருத்துவமனைகளில் வந்து 19 லட்சம் படுக்கைகள் வந்து இருக்குது, பெட் ஹாஸ்பிட்டலில் வந்து 19 லட்சம் படுக்கைகள் இருக்குது. அதில் 12 லட்சம் எங்கே தான் இருக்குன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், தனியார் மருத்துவமனையில் தான் இருக்குது. ஸோ இதுபடி நீங்கள் ரேஷியோ வச்சு பார்த்தீங்கன்னா 10,000 பேருக்கு 16 மருத்துவமனை படுக்கைகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 10,000 நோயாளிகள் இருந்தால் அவங்களுக்கு 16 பேருக்கு தான் நமக்கு வந்து பெட்டே இருக்குது, இந்த ரேஷியோவில் தான் இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிற ஒரு அளவை வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் நமக்கு வேறு என்ன ஒரு கம்பாரிசன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, நம்மளுடைய சின்ன அண்டை நாடான இலங்கையில் கூட 10,042 இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து அவசர சிகிச்சை படுக்கைகள், எமர்ஜென்சி அந்த படுக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா 95,000 மட்டும்தான் இருக்குது, அதில் 59,000 தனியார் மருத்துவமனையில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து அந்த புள்ளி விவரம் வந்து சொல்லுது. அதுக்கப்புறம் வெண்டிலேட்டர்களை வச்சு பண்ணுறது பார்த்திங்கன்னா 47,000 வெண்டிலேட்டர்கள் இருக்குது, அதில் 29,000 தனியார் மருத்துவமனையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தை வந்து அந்த பிரிஸ்டன் பல்கலைக்கழகம் வந்து வெளியிட்ருக்கு. ஸோ அதனால் முறையான திட்டமிட்டு ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாமல் இருந்திருக்கும், அதனுடைய விளைவு தான் இது அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து சொல்ல வராங்க. ஸோ இனி வருங்காலங்களில் நம்ம வந்து இந்த மருத்துவமனையில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கிராமப்புற வரைக்கும் மருத்துவமனைகளை வந்து கொண்டு போய் இந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷனில் நம்ம வந்து பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த கட்டுரை மூலயமா கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒருங்கிணைந்த கொரோனா கட்டளை மையம், வார் ரூம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க,
இதை வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து அமைச்சிருக்காங்க. 5 ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து இதுக்கு வந்து தனியாக வந்து நியமிச்சிருக்காங்க. இது இவங்களுடைய வேலை என்னென்னா, தனியார் மருத்துவமனைகளையும் அரசு மருத்துவமனைகளையும் இருக்கிற அந்த கட்டமைப்பை ஆய்வு பண்ணுறது, ஆக்சிஜன் தேவைகளை வந்து கணக்கெடுக்கிறது, பெட்டு எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களையும் கணக்கெடுத்து அதுக்கான முன்னேற்பாடுகளை வந்து பண்ணுறதுக்காண்டி இந்த இதை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கான தலைவரை வந்து தரே சகமது ஐஏஎஸ் அவர்கள் வந்து நியமிச்சிருக்காங்க. இது போக ஒரு 4 ஐஏஎஸ் அதிகாரிகளும் போட்டிருக்காங்க. இது மேக்ஸிமம் தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோ அந்த மாதிரி விஷயங்களில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, மராத்தா இடஒதுக்கீடு ரத்து, உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக போராட்டம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து மராத்தா சமுதாயத்திற்கு வந்து ஒரு 16% இடஒதுக்கீடு வந்து கொடுத்தாங்க. இது வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் இப்போ வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களாம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. யார் இதை கொடுக்குறாங்கன்னா, அங்கே இருக்கிற இப்போ மகாராஷ்டிராவில் ஆளும் சிவசேனா தேசியவாத கட்சி வந்து உங்களுக்கு வந்து ஒரு இடஒதுக்கீடு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு உயர்நீதிமன்றத்தில் வந்து இதுக்கான வழக்கு நடக்குது. உயர்நீதிமன்றம் அக்செப்ட் பண்ணிடுச்சு, சரி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதுக்கப்புறம் இது என்ன நடக்குன்னா, உச்சநீதிமன்றத்துக்கு இந்த கேஸ் போகுது. ஆனால் உயர்நீதிமன்றம் என்ன சொன்னிச்சுன்னா, நீங்கள் வந்து வேலைவாய்ப்பில் வந்து ஒரு 12%, கல்வியில் வந்து 13% கொடுத்துக்கோங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லுது. இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, இதை வந்து ரத்து பண்ணியிருக்கு. என்ன காரணத்தினாலனா, மகாராஷ்டிரா அரசுடைய SEBC அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து என்ன சொல்லுன்னா, 50% மேலே இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்கு. நம்ம பாலிட்டிலே படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்னா இருந்து காட்டுறேன். இது வந்து யூனிட் 9 புக்கு, நம்மளுடைய யூனிட் 9 A3 வந்து இடஒதுக்கீடு சம்மந்தமான டாப்பிக்களை சொல்லியிருக்காங்க. 1991 அப்போ இருக்கிற பாரத பிரதமர் நரசிம்மராவ் அவர்கள் வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்களுக்கு வந்து 10% EWSC வந்து கொடுக்குறாங்க. இப்போ இருக்கிற EWS எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிற அந்த EWSக்கு 10% இடஒதுக்கீடு அப்போயே கொடுக்குறாரு. யாருன்னா நரசிம்மராவுக்கு வந்து கொடுக்குறாரு. இந்திரா சகானி வழக்கு வந்து போடுறாங்க. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, 50% மேலே வந்து இடஒதுக்கீடு வந்து இருக்கக்கூடாது, இடஒதுக்கீடு கொடுங்க, அது ஓகே தான், ஆனால் 50% மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்கிறாங்க. இதுபோல் தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா, 69% இடஒதுக்கீடு இருந்துச்சு. இந்த கேஸுக்கு அப்புறம் 1994 அப்போது முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து ஒரு நெருக்கடி வருது. 50% மேலே இடஒதுக்கீடு வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நெருக்கடி வருது. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இடஒதுக்கீடு சம்மந்தமான அந்த இதுக்கு வந்து சட்ட பாதுகாப்பு வளர்ந்துருக்காண்டி இதை வந்து எங்கே கொண்டு போய் வைக்கிறாங்கன்னா, 9வது அட்டவணையில் வந்து போய் இணைக்கிறாங்க. இணைக்கிறப்ப அது வந்து அங்கே வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியாது 9வது அட்டவணையில் இருக்கிற எந்த சட்டத்துக்கும். ஸோ அதை இணைச்சி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம 69% இடஒதுக்கீடு இப்போதைக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து, இந்திய பெருங்கடலில் விழுந்தது சீன ராக்கெட் பாகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது அந்த ராக்கெட் பேர் என்ன அப்படிங்கிறது ஏதாவது கேட்கலாம் நமக்கு. அது என்னென்னா, நம்ம அந்த சீனா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி வந்து நமக்கு சர்வதேச விண்வெளி நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு விண்வெளியில் வந்து ஒரு லேபை வந்து வச்சுருக்காங்க. யார் இதை வந்து வச்சுருக்காங்கன்னா, அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பா, ஜப்பான் ஆகிய நாடுகள்லாம் சேர்ந்து இதை வந்து வச்சுருக்காங்க. இதில் வந்து சீனாவும் நானும் சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு வந்து அமெரிக்கா வந்து அனுமதி கொடுக்கல. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சீனா வந்து தியான்காங் அப்படிங்கிற ஒரு விண்வெளி மையத்தை நம்ம அமைக்கலாம், தனியாகவே அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி சீனா வந்து முன்னுக்கு வராங்க. அப்படி வரப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு பாகத்தையும் வந்து அனுப்பி மேலே போய் அந்த ஆய்வு மையத்தை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, அந்த ஆய்வு மையத்துக்கான மைய பகுதியை எடுத்துக்கிட்டு லாங் மார்ச் 5B அப்படிங்கிற ஒரு ராக்கெட்டில் வந்து அனுப்புகிறாங்க. இந்த ராக்கெட்டில் வந்து இந்த அனுப்புகிறப்ப அதில் வந்து சில பாகங்கள் வந்து என்ன ஆகுதுன்னா, கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எங்கே விழுந்திருக்குன்னா, மாலத்தீவுகள் அருகே இந்திய பெருங்கடலில் வந்து அந்த பார்சலாக வந்து விழுந்திருக்கு. நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னா, அந்த ராக்கெட் பேர் வந்து லாங் மார்ச் 5B, அவங்க அமைக்கக்கூடிய அந்த ஆய்வு மையத்துக்கு பேர் வந்து தியான்காங் அப்படிங்கிறத வந்து அந்த ஆய்வு மையம், சரிங்களா? இது போக வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இப்போ இருக்கிற அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் 2024 அப்புறம் அது வந்து எக்ஸ்பயர் ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சீனாவுடைய ஆய்வு மையம் மட்டும்தான் செயல்பாட்டில் இருக்கும், இன்னும் ரெடியே பண்ணலை, அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இவங்க சொல்ல வராங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப இவங்க நாசா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ரிசர்ச் எல்லாம் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அப்படி பண்ணுறப்ப ஒரு பொறுப்புடனும் நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறதையும், வெளிப்படைத்தன்மையோடையும் பாதுகாப்பு நிலைப்புத்தன்மை இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் பின்பற்றணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாசா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல தான் விழுந்திருக்காரு. அடுத்து, மியான்மர் எம்பிக்களின் நிழல் அரசு பயங்கரவாத அமைப்பாக
இராணுவம் வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மியான்மரில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த பிப்ரவரியிலேருந்து ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. என்ன நடக்குன்னா, மியான்மரில் இராணுவத்தால் கலைக்கப்பட்ட நாடாளுமன்றத்தின் உறுப்பினர்களும் அரசியல் தலைவர்களும் அமைத்துள்ள நிழல் அரசை பயங்கரவாத அமைப்பாக இராணுவ ஆட்சியாளர்கள் அறிவித்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மியான்மரில் என்ன நடக்குன்னா, எலெக்ஷன் முடிஞ்சு அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தலைவர்கள் எல்லாத்தையும் இராணுவத்தினர் வந்து அந்த ஆட்சியை வந்து கலைக்கிறாங்க. கலைச்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கலைக்கப்பட்ட அந்த அங்கே இருக்கிற அந்த உறுப்பினர்கள் தலைவர்கள்லாம் சேர்ந்து நிழல் அரசாங்கம் அப்படிங்கிறக்கூடிய ஷேடோ கவர்மெண்ட் அப்படிங்கிறத வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ ஷேடோ கவர்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, பிரிட்டிஷில் வந்து ஷேடோ கேபினட்டுங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும். என்ன நடக்கும்னா, இப்போ ஒரு கட்சி ஜெயிக்கினா ஆளுங்கட்சிக்காரங்கெல்லாம் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு அமைச்சர்களாக நியமிக்கப்படுவாங்க. இதே மாதிரி எதிர்கட்சிக்காரங்க அவங்களே என்ன பண்ணிக்கிடுவாங்கன்னா, ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு அமைச்சர்கள் வந்து அவங்கள அமைச்சர்கள் மாதிரி நியமிச்சுட்டு அந்த அவங்க வந்து அந்த துறையை சம்மந்தமாக என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஆய்வு பண்ணிவிட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது இந்த மாதிரி தான் ஷேடோ கேபினட் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. இதே மாதிரி ஷேடோ கவர்மெண்ட்ங்கிறது என்னென்னா, எதிர்கட்சியை சேர்ந்தவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே தனியாக ஒரு கவர்மெண்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்களே சட்டப்பேரவை மாதிரி நடத்துறது. அதில் வந்து என்ன பண்ணுறேன்னா, மக்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை வந்து விவாதிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. இதுதான் வந்து இந்த ஷேடோ கவர்மெண்ட் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இது எதிர்கட்சியை சேர்ந்தவங்க வந்து அமைப்பாங்க. இங்கே என்ன நடந்துக்கனா, இவங்க கலைக்கப்பட்டது அந்த விரக்தியில் வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த அமைப்பை இந்த இராணுவ ஆட்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து அதை வந்து ஒரு பயங்கரவாத அமைப்பாக வந்து அறிவிச்சிருக்காங்க. சரி ஓகே, இல்லை எக்ஸாம் மைனஃபில் கொடுத்த நியூஸ் இவ்வளோ தான், இது பார்த்துக்கோங்க. இது போக உங்களுக்கு வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்லைடு வந்து அப்லோட் பண்ணுவாங்க, அதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நியூஸ் பேப்பர் ரிலேட்டடாக நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற நம்மளுடைய சப்ஜெக்டையும் படிக்கிறப்ப நமக்கு மேக்ஸிமம் அது வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ நன்றி, வணக்கம். சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி, வெற்றியின் முகவரி.